எஸ் எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய செந்தமிழ் வணக்கம். இங்கே உலக அன்னை வேலைநகர் வேலை தாய் நமக்கெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த அன்னையாக திகழக்கூடிய நம் அன்னைக்கு இன்னைக்கு விழா எடுப்பதற்காக கொடியேற்ற விழா நடக்குது. அதுக்காக நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கேசரி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க டிஎஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு ரவை, அதே அளவுக்கு ஒரு கப்பு ஜீனி, நெய் வச்சுருக்கேன் தேவையான அளவு எடுத்துக்குவோம். கேசரி பவுடரை கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ரெண்டு தட்டி வச்சுருக்கேன். இவ்வளோதான் கேசரி செய்வதற்கு பொருள். அடுப்பான ஒரு பேன் வச்சுக்குவோம். பேன் ஹீட் ஆனோடையும் ஒரு சிறிதளவு நெய் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த ரவை அதில் கொஞ்சமாக கொட்டி நெய்யில் வறுத்துக்குவோம். கட்டிப்படாமல் நெய்யில் கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் சும்மா ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். வறுத்துட்டு பேன் வச்சு முந்திரியை வறுத்து வச்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து வச்சுக்குவோம். பொன் வருவல ப்ரௌன் கலராக வர வரைக்கும் அழகாக இந்த திராட்சையெல்லாம் உப்பி வர்ற மாதிரி வறுக்கும். கலர் மாறக்கூடாது, இதே பதத்துக்கு இருக்கணும். இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த பேனையை வச்சு ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி விடணும். அதே கப்பில் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொட்டணும். சின்ன பொண்ணுங்களாக இருந்தால் சமைக்கும்போது பார்த்து கொட்டுங்க. கையில் வந்து தெரிக்கும். இது கட்டிப்பட்டால் கூட நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். கையில் படாமல் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி, அதுக்கு தான் நம்ம வந்து மூணு டம்ளர் எடுத்துருக்கோம். கட்டிப்படாமல் நல்ல கிண்டிக்கிட்டே இருங்க. எடுத்துக்கோங்க. இப்போ கேசரி பவுடரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கட்டிப்படாமல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு நீங்கள் தண்ணி வைக்கணும். இப்போது கட்டி ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. ஜீனியை போட்டோடனையும் இந்த ரவா மாவு வந்து கொஞ்சம் இலக்கும். இந்த பதத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும், ஜீனியை கொட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டு, கையில் தெரிக்காமல். ஏற்கனவே நெய்யில் நம்ம ரவையை வறுத்து வச்சுருக்கோம். கட்டிப்படாமல் கை விடாமல் கிளறிட்டே இருக்கு. இப்போது இந்த பக்கத்தில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை நம்ம ஆரோக்கியத்தாய் நம் அனைவரையும் வளமோடும் சுபிட்சத்தோடும் இந்த திருவிழாவை எல்லோரும் வீட்டில் நீங்கள் வெப்சைட்டில் கண்டுக்கலிங்க. வரும் நாட்களில் நம்ம எல்லோரும் நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு உரிய வழிவகையை நம் இறைவனின் தாய் நமக்கு அருள்வாராக. நெய் கம்மியாக யூஸ் பண்ணுறதுன்னா கம்மியாக போட்டுக்குங்க. கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்க்கலை. இன்றைக்கி நம்ம உலக தாய்க்கு நம்மளுக்கு விழா எடுக்கிறோம். அதனால் நான் எல்லாமே நான் நெய்யிலேயே நான் செஞ்சிட்டேன்.
இது வந்து ஒரு 7 ல இருந்து 8 பேர் டேஸ் அழகா சாப்பிடலாம் இத இத நீங்க செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் फ्रेंड्स மாமா இன்னைக்கு வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவலுக்காக வந்துட்டு ஸ்பெஷலா கேசரி செய்துட்டாங்க and எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நெய் வச்சு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு டாடி இல்ல அதான் நான் எடுத்து வந்துட்டேன் சோ எப்படி இருக்கு டேஸ்ட் பத்தி சொல்லிரலாமா ஓகே வெயிட் सम टेस्टिया रव ना वंद सुगर लवल करेक्टा नई कुछ जास्ती आक्चुअली उ नई कमिया नैचिंग आयिल सेको मतलब सम टेस्टिया वे लवल अंड उ वेदांग ना वाले।